வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு லோகோ கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லோகோ எதுக்கு யூஸ் ஆகுது, லோகோவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். மேக்ஸிமம் வெப்சைட்டை யூஸ் பண்ணுற எல்லா பிஸ்னஸ் வெப்சைட் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும் லோகோவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது. நம்மளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கறதே வந்து லோகோ தான். அதாவது நம்ம வெப்சைட்டுக்குன்னு நம்ம பிஸ்னஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு மற்ற கம்பெனிஸ்லேருந்து ஒரு வேறுபடுத்தி காமிக்கிறது அந்த லோகோ மட்டும்தான். இப்போ எந்த ஒரு பிஸ்னஸுமே எந்த ஒரு வெப்சைட்டுமே லோகோ இல்லாமல் வந்து கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செந்தாமரை இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்க சென்னையில் இருக்கிற கம்பெனி, அவங்களோட லோகோ இது. இப்போ ஒரு வெப்சைட்டை தனியாக காமிக்கிறது அந்த லோகோ தானே. மற்றபடி கீழே இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே மற்ற வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்லைடு மெனு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசிக்காக எல்லா வெப்சைட்லேயுமே ஒரே கான்செப்டாக யூஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம வெப்சைட்டை டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறதே வந்து லோகோ தான். அதேமாதிரி பிஸ்னஸை டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறதும் அதே லோகோ தான். அதே மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கூகுளோட லோகோ, நம்ம யூஸ் பண்ணுற விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியோட மைக்ரோசாஃப்ட், இந்த மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது எல்லா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களோட லோகோ இது. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சென்னை சில்க்ஸுக்குன்னு ஒரு தனியாக லோகோ. இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே எல்லா வெப்சைட்ஸுமே அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் லோகோ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோவுக்கு டிசைன் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனியில் போய் கேட்குறப்ப 5000, 6000, மினிமம் 2000, 3000 அந்த ரேஞ்சில் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே எவ்வளோ லோகோஸ் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஹைஃபையாகவும் அந்த லோகோ வந்து இருக்கும். இப்போ அந்த லோகோவை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AAA லோகோ, அதாவது AAA லோகோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இருக்குது. AAA லோகோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு AAA லோகோ மேக்கர்னு சர்ச் பண்ணிங்கனாலே அந்த சாஃப்ட்வேர் கிடைக்கும். அந்த சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதாவது கூகுளில் போய்ட்டு AAA லோகோ மேக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே அந்த தான் ஃபஸ்ட்டு வர லோகோ டிசைன் சாஃப்ட்வேர். AAA லோகோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வரும், ஒரு லிங்க் வரும். அது போய் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கிங்க, ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பாருங்கள். அது பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபுல் வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம எங்கே போய் அதை வாங்குறது அப்படிங்கிற காமிச்சு இந்த லோகோ பேர் என்னன்னு நான் லோகோ மேக்கர் பேர் என்னன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த லோகோ மேக்கரை யூஸ் பண்ணி எப்படி லோகோ க்ரியேட் பண்ணது அப்படிங்கிற சொல்கிறேன். நீங்கள் இந்த லோகோ மேக்கரை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லோகோ மேக்கர் ரன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்க்ரீன் இது. அதாவது நம்ம லோகோ வந்து என்ன ஸ்டைலில் வேணும் அப்படின்னு, அதாவது இதெல்லாம் ப்ரீ டிசைன்டு ஸ்டைல்ஸ். ப்ரீ டிசைன் அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க டிசைன் பண்ணி வச்ச ஸ்டைலில் நம்ம நேம் மட்டும் மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு டிவி கம்பெனி லோக்கல் டிவி சேனல் அவங்க வந்து இந்த லோகோ போட்டால் நல்லாயிருக்கு இல்லைங்களா. அதேமாதிரி மெயில் சர்வீஸ் கொடுக்குறவங்க இந்த லோகோ போட்டால் நல்லாயிருக்கும். அதாவது ஃப்ரூட் செல் பண்ணுறவங்க இந்த லோகோ போட்டால் நல்லாயிருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோ நல்லாயிருக்கும். கார் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த லோகோ போட்டால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்லேயுமே லோகோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரீ டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு நம்ம என்ட்ரு பண்ணதே அந்த நேமை மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும். ஃபஸ்ட் நம்ம இதில் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குதுன்னு சும்மா சாம்பிளுக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் எப்படின்னு லோகோ எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு ஷாப்பிங் மாலே வச்சுக்கிறேன், இல்லை நான் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே வச்சுக்கிறோம்னா நம்மளுக்கு இந்த லோகோ நல்லா செட் ஆகும். அதே மாதிரி இந்த லோகோ மேலே நம்ம எந்த லோகோ நம்ம க்ரியேட் பண்ணோம் அதுக்கு மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே அது அங்கே வந்துடும். ஜஸ்ட் அந்த லெட்டர் மேலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட் இங்கே இருக்கு இல்லைங்களா, இங்கே இருக்கிற லெட்டரே தான் இங்கே இருக்கும். அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Thank you.
நம்ம டெக்ஸ்ட் ஸ்டைல் வேணாலும் இங்கே மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இது கீழே இருக்கிறது ஒரு சின்ன கேப்ஷன் மாதிரி, நம்ம கடையோட சப்டைட்டில். மெயின் வந்து நம்ம நல்ல ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற கடை, என்ன கடையோட நேம், அந்த சாப்போட நேம் அப்படிங்கிறப்போ சப்டைட்டில். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே முடிஞ்சுங்களா. அடுத்துட்டு இந்த முடிஞ்சதுக்கப்புறம் கிளிக் பண்ணிவிட்டு, இந்த ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் லோகோ ஃபார் வெப், லோகோ ஃபார் த வெப் கிளிக் பண்ணிங்கன்னா, இது என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு மேக்ஸிமம் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட் தான் பெஸ்ட்டு. அதாவது பிஎன்ஜி 24 பிட்ஸ் ஃபைல். பிஎன்ஜி அப்படிங்கிற நம்ம பேக்ரவுண்ட் இல்லாமல் வரும், நம்ம எந்த கலர் பேக்ரவுண்டுக்கு நம்ம பிஎன்ஜி செட் பண்ணலாம், ஏன்னா பேக்ரவுண்ட் இருக்காது. நம்ம அந்த லோகோ டெக்ஸ்ட் கலரு, அந்த லோகோவுக்கு அந்த இமேஜ் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி இமேஜுக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்காது. இதே நம்ம ஜேபேக்கில் போடுறோம்னா, ஜேபேக்கில் போடையில் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக வந்துடும். நம்ம ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜை செட் பண்ண முடியும். அதனால் பிஎன்ஜி 24 பிட்ஸ் ஃபைலாக போட்டுக்கிறோம். இப்போ கண்டினியூ கொடுத்தோம்னா இதை எங்கே ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு கேட்க, நம்ம டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் நேம் இது பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண லோகோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நான் ஒரு லோகோவை ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருந்தேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லோகோவை வெறும் ஒரு நிமிஷத்துலேயோ 2 நிமிஷத்துலேயோ ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்களும் இந்த சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரில் ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ, இந்த யூடியூப் வீடியோவிலே வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து அந்த உங்கள் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்கறது மூலமாக நான் உங்களுக்கு உங்கள் டவுட்ஸை க்ளியர் பண்ணி வைக்கிறேன். அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃபேஸ்புக் மூலமாகவோ, ட்விட்டர் மூலமாகவோ, கூகுள் ப்ளஸ் மூலமாகவோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னொரு நல்ல வீடியோவோ, இதே மாதிரி நல்ல ஒரு டியூட்டோரியல் வீடியோவோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.